அங்கே கொண்டு ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு வந்தால் அவையே ஓடி வந்து இருக்கா முழாங்கன்னு சொல்கிறார். முழாங்கினா அங்கே குழந்தை கிடைக்கும். கேம்பஸில் படிக்கிறது மாஸ்டராக இருக்கிறான், இங்கே ஜிஎஸ்ஆர் இருக்கி நம்ம அங்கே இருக்கு, ஜிஎஸ்ஆர் இப்போ தகப்பன் பரம மூலம் படிக்கிறாங்க. பேண்ட்டு இசைக்குழு வந்ததுக்கு பிறகு எங்கட ஆட்டம் ஒளிஞ்சு போச்சு. பதினஞ்சு வருஷம் நான் விட்டுட்டு வந்த வருஷத்தில் இருந்து அது கத்தியில் ஈரை, கத்தியில் ஈர வச்சு ஈராக்கினது என்ன தூக்கி போட்டேன். வாங்கிட்டு சண்டை வந்த குரூப்புக்கும் எங்கட குரூப்புக்கும் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றும் கூட ஒரு வேறுபட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சாதாரணமாக எங்களுடைய தமிழர் பண்பாடு, அதாவது கலாச்சாரம், பாரம்பரிய இசைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது பறைமீளம். எப்பயுமே அந்த குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இசையைத்தான் நாங்கள் பறைய பார்க்குறோம். அது வந்து தொன்மையான ஒரு இசையும் கூட. இன்றைக்கு வந்து ஒரு பாரம்பரிய அதே நேரம் அனுபவம் மிக்க ஒரு பறை இசைக்கலைஞரோடு தான் இருக்கிறோம். அவர்கிட்ட அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறேன். வாங்க போய் கேட்போம். உங்களை பற்றி ஒரு அறிமுகமும், அதே நேரத்தில் உங்களுடைய இந்த இசை பயணம் வந்து இவ்வளவு காலமாக செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்றத பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். வணக்கம், அண்டன் ரெக்ஸ் நான் கேட்குறேன். இந்த பற இசையில் எங்களுக்கு ஆர்வம் உண்டா? எங்கள் தாத்தா தான் எங்களுக்கு பழக்கினவர். அவரோட நாம் 15 வயசில் 5ஆம் ஆண்டு பள்ளியை விட்டுட்டு வெளிக்கிட்டேன். நான் 10 ரூபா அந்த காலத்தில் சம்பளம் என்ன தந்தவர். அது ஒரு நாளே காணும் எங்களுக்கு, எங்களை போயிட்டு செய்வதையே காணும். எனக்கும் என் தம்பிக்கும் 5 ரூபா தெரியும். 5 ரூபா தந்து தான் நாங்கள் இதை பழகினோம். வீட்டில் வச்சு பழகல, போர் இடங்களில் வச்சு தான் பழகி பழகி பழகி. பிறகு அவையஸாக எங்கள் அப்பா செய்த அப்பாக மாமா செய்த மாமாசாக நான் செய்கிறேன், என் தம்பி செய்த இறந்து போயிட்டு. நுட்பங்கள்டா அந்த தீ மிதிப்புக்கு இறங்கினாங்களன்னு சொன்னால் அதை இன்னொரு தான் தேசிகா விட்டு கட்டை பார்ப்பான். அந்த கட்டுகளை வெட்டி அடிக்கிறதுக்கு பழகிருக்கும். அவன் நெருப்பில் கலந்து வாடாமல் ஆளை காப்பாற்றுவான். அப்படி கன விளையாட்டுகள் இருக்கு. செத்தாவிடுகள்ன்றா ஒரு மாதிரி சமாளிக்கலாம். அது சமாத்தாளங்கள்லாம் கூடுதலாக வேணும், அது சமாளிக்கலாம். கோயில் தாளங்களை சமாளிக்கலாம். கோயிலுன்றா முதல் பிள்ளையாருக்கு முழங்க போகணும், அது ஒரு காமனத்தில் அது மேலே தான் முழங்க போகணும். காமனத்தில் கூடத்தான் செல்லும் அது அந்த தீர்மானம் முடிகிறது. பிறகு முருகனுக்கு ஒரு அரமணத்தையும் செல்லும். பிறகு அம்மனுக்கு, பிறகு தான் பைரவருக்கு கடைசி. வசந்த மண்டப பூசையெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியாக இதுக்கு போகிறோம். நாங்கள் அப்படி தான் செய்கிறோம். இங்கே மாவட்டம் மாவட்டமாக எடுத்த ஏஜ் ஹவுஸ் மூலமாக வந்து என்ன இப்படி தான் போட்டி கண்டுட்டு எடுத்தையும் எடுத்துட்டு நான் வந்து இங்கே எடுத்தால் இந்த மாவட்டத்துக்கு முதல்ல போட மாட்டோன்னு சொல்லி எனக்கு 26வது நம்பர் வந்தது. 26 அடித்து அதில் இந்த சமாதான ஆளுக்கு 20 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இல்லை. உங்களோட விருப்ப புத்தியை அவ்வளோத்துக்கும் காட்டுங்க. அது நடுவரெல்லாம் விருப்பினேன். அந்த அதில் எனக்கு ஒரு வித்தியாசமான விளையாட்டு நான் காட்டி விட்டேன். 6வது இடம் வந்தேன். அப்புறம் கொழும்புல போய் 1வது இடம் வந்தேன். எனக்கு மாலைகள் கப்புகள் எல்லாம் தந்தவன். அடுத்தது ஆமிக்காரன் இஞ்சி ஒரு பிளாவன் நடந்தேன் பட்டுக்கோட்டை ஹிண்டு காலேஜில். அதில் ஆமிக்காரனோட அவர் அந்த 3-ஸ்டார் கப்பும் எனக்கு அதுலேயும் நம்ம முதலிடம் வந்தேன். எங்கட கே
செட் கோல் ஸ்ட்ரீட். நாங்கள் அதுலேயும் முதலிடம் வந்து எங்களுக்கு த்ரீ ஸ்டார் கப் தந்து நாலு பேருக்கு எடுத்து விட்றாங்க. அதை பாட்டு எனக்கு முதல் கௌரவ ஜெயந்தின்னா ஜத்னா இன்று கொடுத்தான். பழைய மாநாசம் கொண்டு அந்த மீதியால் பொங்கு தமிழ் மாதிரி செய்து அப்படி போய் டவுனுக்கு போய் டவுனால் இங்கே வந்து இந்த பழைய இதுகள் மாட்டு வண்டி இல்லை மற்றது சிரட்டையில் தான் அந்த மோர் கொடுத்தாண்டு வந்தோம். சிரட்டையில் மோர் மற்றது கஞ்சி பிளாவில் மாட்டு வண்டியில் எல்லாம் செய்து யானை எல்லாம் வந்தது மற்றது குதிரை ஆட்டம் நாங்கள் அப்படி கணக்க இதுகள் மற்றது இந்த சிலம்படிகாரர் யாழ்ப்பாண தமிழ் இதில் மறக்க முடியாத பழைய கலைகள் மற்ற தாஜி போட்டிகள் எல்லாம் அங்கே வச்சோம். கபடி எல்லாம் அங்கே வச்சு இதாண்ட எனக்கு கௌரவிக்கும். பத்மினியம் அவள் தான் எங்களை அங்கே கொண்டு போய் மெடிசன் கேம்ப இதில் எல்லாம் இதாண்டு சொன்னாங்க. முதல்கிட நட்பு மூலம் எல்லாம் அங்கே வாய்ச்சது பொங்குது அவங்களுக்கு கைலாச வதிகளை கேம்பஸில் அதுக்கு எத்தனையோ செய்திருக்கிறேன். ஒரு 10-15 கிட்ட செய்திருக்கேன். நாடகத்துக்கு செய்திருக்கிறேன். கரகாட்டம் அந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சு கரகாட்டம் உண்டு, அதுக்கு காவடி ஆட்டம் உண்டு. அப்படி நாடகத்துக்கு கொண்டுக்கும் நாடகத்தில் அந்த ட்ராமா இவர் மட்ட கிளப்பில் இருக்கிற பானம் மௌனவர் அப்போ அவரோட வேலை செய்த நான் கொஞ்ச காலம். இந்த வாத்தியத்தை வந்து நீங்கள் கையாளிக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கும், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன அப்படி இருக்க அந்த நுணுக்கங்கள் என்ன என்ன, அதே நேரத்தில் அதில் இருக்க படிமுறைகள் என்ன? படிப்பு இல்லை கேள்வி ஞானம். படிப்பு என்று இல்லை கேள்வி ஞானம். அவர் அடிக்கிறத பார்த்து நாங்கள் அடிக்கோம். அதில் ஒரு சின்ன நுணுக்கம் விட்டாலும் எங்களுக்கு பேச்சு நடக்கும். இப்போ நாங்கள் ஒரு தாளத்தை எடுத்து கொடுத்தா அதே அச்சில் வளர்த்துன மாதிரி இருக்கும். அதில் சருகப்படாது. அவன் இன்னொருத்தன் போட்டி கழிக்க சருகி அழிப்பான். அந்த சருக்களுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கப்படாது. நீங்கள் வந்து இவ்வளவு காலம் செஞ்சதில் மறக்க முடியாத உங்களுடைய அனுபவம் பற்றியும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? கோமாங்குளம் அம்மங்கோவில் காளிக்கு அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அது நான் முந்தி வன்னியில் இருக்க செய்தேன் அந்த கோவில். கூட அந்த பிரச்சனைகளோடு நான் இங்கேயால் வந்துட்டேன். அது பவுனியாக போகணும். அங்கே அது பாஸ் எடுத்தேன். நீ எங்கத்திட்ட பாஸ் எடுத்தேன் அங்கே போடுறேன். அவங்கள என்ன தான் கூப்பிடுறது? கண்ணா 15 வருஷத்துக்கு மேலே அவர் அந்த சாமி ஆடுறான்னு சொன்னால் 15 கத்தி இருக்குது. அது 15 பேர் பிடிக்கும். இஞ்சாலையும் பிடிச்சி இஞ்சாலையும் பிடிச்சி நிற்கிறது. அது 15 வருஷம் நம்ம விட்டுட்டு வந்த வருஷத்தில் இருந்து அது கத்தியில் ஈறவே இல்லை. போன வருஷத்துக்கு முதல் வருஷம் அவங்க நிஞ்ச வந்து இந்த வேன் பிடிச்சி கொண்டு போய் கத்தியில் ஈற வச்சு இறக்கினது என்ன தூக்கி போட்டேன். அது பெரிய மறக்க முடியாது. மாலையிலும் போட்டு காசுகள் கட்டி மாலையிலும் போட்டு அவர் ஏறி இறங்கினது கத்தியில் ஏறி இறங்கினதுக்காக வேண்டி அவங்க அங்கேருந்து வந்து என்னை கூட்டிக்கொண்டு போகணும். மூலத்தோடு கூட்டிக்கொண்டு போய் எத்தி இறக்கணும். கத்தி தாளம் எடுக்கணும். அதுக்கு கத்தி கண்டு ஒரு தாளம் இருக்குது. இதுக்கு தேசிக்காக ஒரு தாளம் இருக்குது. நலிக்கு ஒரு தாளம் இருக்குது. நீத்துக்காக ஒரு தாளம் இருக்குது. தீயில் இறங்கக்கு ஒரு தாளம் இருக்குது. அவசியத்துக்கு ஒரு தாளம் இருக்குது. இந்த கலையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் ஒவ்வொரு சடங்குகளுக்கு வெவ்வேறு மாதிரி நீங்கள் இதை வாசிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறீங்களா? இல்லை, அம்மாளுக்கு ஒரு அடி இருக்குது, காளிக்கு ஒரு அடி இருக்குது, வீரபத்ரருக்கு ஒரு அடி இருக்குது, பிள்ளையாருக்கு ஒரு அடி இருக்குது, அலுமானுக்கு ஒரு அடி இருக்குது. அப்போ எந்த இதுக்கு வருகுதுன்னு பார்க்கும். எல்லாடியும் இந்த ஒரே அடி அடி நின்றுட்டால் அது மாறதும் நின்றுடும் முழாக்கம். கம்பளத்துட்டு அம்மா அம்மாவுக்கு ஜாயிச்சு பயிரவருக்கு
பன்னெண்டாவது இதேதான். சுவாமி ஆதிகன் போவோம். இப்போ என்னென்னா கிற்பவதிக்கு நாங்கள் முந்தி எங்கிற சம்புருவாள் கோவில் அன்று ஒரு கோவில் ஒன்று இருக்குது. அங்கே கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்தால் அவைய ஓடி வந்து இருக்கா முழாங்கன்னு சொல்கிறாரு. முழாங்கி நாங்கள் குழந்தை கிடைச்சி. ஓ, உண்மை சம்பவம், குழந்தை உடனே கிடைக்கும். உங்களுக்கு அடுத்ததாக இந்த கலையை வந்து கொண்டு போகிறதுக்கு யார் இருக்கீங்க? உங்களோட குடும்பத்திலையும் சரி அல்லது வெளியாகலும் சரி ஆர்வம் காட்டி யாரும் பழகிறீங்கம்மா? நீங்கள் யாருக்கும் அப்படி பழகி கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு அடுத்ததாக இந்த புறாமகன் பொடியன் இருக்கிறான், அதாவது தம்பியரை பொடியல் இருக்க எல்லாம் பழக்கி வச்சுருக்கோம். அவங்களோட இப்போ கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்கள என்ன முந்திட்டாங்க சாதம், இந்த பிள்ளைகள் இதால் வந்தனாங்கன்னு அதை எதிர்பார்க்கல, இதால் படித்து வந்தனாங்க, இது இந்த உழைப்பெல்லாம் வந்தனாங்களா அப்படி என்று யோசனை இல்லை. படித்து படித்து அவங்க முன்னுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பக்கம் தான், பிள்ளைகள் கேம்பஸில் படிக்கிறது, மாஸ்டராக இருக்கிறான், இங்கே ஜிஎஸ்ஆர் இருக்கு, நம்ம அவங்க இருக்கு, ஜிஎஸ்ஆர் இப்போ தகப்பன் பரமூலம் அடிக்கிறாரா, என்ன பொறுத்தல இல்லை, இதை எனக்கு பெருசு. இந்த மேலத்தைய வாத்தியங்கள்னு சொல்லி பேண்ட் அப்படியெல்லாம் இருக்குதானே, அப்படியெல்லாம் இருக்கீங்க, அது வந்து உங்களோட தொழில எவ்வளோ தூரம் தாக்கம் செலுத்தும், உங்களோட வருமானங்கள் வந்து எப்படி இருக்குது அது அது வந்த பிறகு? சில நேரம் இப்போ குறையும் சில நேரம் கூடும், அவ்வளோ நாலு பேர் தான் வளமையாக போகிறது. சில பேர் ரெண்டு பேரும் கேட்பினேன், அந்த கஷ்டப்படாண்டா ரெண்டு பேர் கேட்பினோம், ஒரு பேர் சும்மா சின்ன பாங்க கேட்பினேன். குறாவு சில இதாண்டா எட்டு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் கேட்பாங்க. பேண்ட்டு இசைக்குழு வந்ததுக்கு பிறகு எங்களோட ஆட்டம் ஒளிஞ்சு போச்சு, ஒளியில் இருக்குது. அவங்களை தான் கூடுதலாக இப்போ செத்த வீடுகளுக்கு பிடிக்கிறாங்க, கோயில்களுக்கு பிடிக்க மாட்டாங்க, செத்த வீடுகளுக்கு தான் கூடுதலாக பிடிக்கிறாங்க. இதில் இப்போ இதுன்றது அதில் செய்யல, அது சும்மா ஷோவை மியூசிக்கும் பயிலாடியும் தான் வைக்கணும், இதில் எல்லா ஆடியும் வைக்கணும், ஷோவை மியூசிக்கோ வயலாவோ ஆடப்பொருங்கோ எல்லாம் செய்தாங்க. இந்த கலைத்துறையில வந்து நீங்க 45 வருட காலமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படி இருக்கீங்க, இதுல வந்து இதுவரைக்கும் மறக்க முடியாத சம்பவமா அல்லது அசம்பாவிதங்கள் இது நடந்த மாதிரி ஏதாவது இருக்கு உங்களோட வாழ்க்கையில? அது வெந்நியில தான் நடந்தது. நாங்கள் போய் சாப்பிட்டு கண்டு இருந்துட்டு நிற்க ஒரு பேன் வந்துச்சு, பேனில் அன்னப்பிடி வேஜனா சுவாமி வருகிறது இல்லை வாங்க என்று எங்களை எடுத்துட்டு வந்தாங்க. அங்கே வேற சாமி வந்து சூளத்தை எடுத்துக்கிட்டு வந்து இவர் அடுக்கி அப்படியே இருக்குது, இல்லையா ஆடுதில்லை, அவங்கள் எல்லாம் இதாண்டு போட்டு அவியில் நிப்பா அடி போட்டு நாங்கள் அடித்து எல்லாம் ஆட்டிக்கிட்டு எல்லாம் முடிஞ்சோன்னு வாங்கிட்டு சண்டை வந்த குரூப்புக்கும் எங்களோட குரூப்புக்கும். அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் அந்த சாமியை ஆடிருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன் எங்களை வந்து கூப்பிட்றோம், நீ அதுக்கு இந்த மாதிரி செய்திருந்தால் ஏன் எங்களை வந்து கூப்பிட்றாங்க வேணும்னா எங்களோட குரூப்புக்கும் அவங்களுக்கும் அடிபாடு வந்து ஒரு கோயிலுக்காரர் வந்து எல்லாம் சமாதானப்படுத்தி எல்லாருக்கும் காதை கொடுத்து அனுப்பணும். அப்படி தமிழர்களுடைய பாரம்பரிய இசையான இந்த பறையில் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஐயா சொல்லும்போது தான் எங்களுக்கு தெரியுது. இன்றைக்கு தான் நானே இவ்வளவு தெரியாத விஷயங்களை இவர்களுக்கு எடுத்து தெரிஞ்சு கொண்டிருக்கேன். எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு இசையங்களை போட்டு ஒவ்வொரு வகை எப்படி இருக்குன்னு சொல்லி ஐயா செஞ்சு காட்ட போகிறார். வாங்க போயிட்டு பார்ப்போம். பதினஞ்சு தாளம் Thank you.
எல்லாரும் சேர்ந்து நீங்களும் இந்த இசையை ரசிச்சிருப்பீங்க. நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வாறான மூத்த கலைஞர்களை வந்து நாங்கள் கட்டாயம் பாராட்டியே ஆகணும். அதே நேரத்தில் வந்து எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு இந்த கலையை வந்து நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இவ்வாறாக இன்னும் ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்ளும் நான், உங்கள் கஸ்தூரி செல்வகுமார்.